கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா டப்பாரியா டூல்ஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி. எதுக்காக இந்த கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு 2-3 வீக்ஸாக வந்து இந்த ஒரு February 24 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. February 24 வந்து மீட் ஆகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கம்பெனி என்ன கம்பெனி என்ன கம்பெனின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட கம்பெனி, என்ட்ராகலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அயன் டூல்ஸ் மேனுஃபேக்சரிங், ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட மெயின் பிஸ்னஸ் அந்த அயன் பார்ட்ஸ் மூலிமா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ரூபீஸ் தான். பட் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இதுக்காக தான் பல பேர் பைத்தியம் முடித்து அந்த கம்பெனி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது காமெடியாக இருக்குது. அவங்க விற்கிறது அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸே 32 ரூபா தான், ஆனால் டிவிடெண்ட் வந்து 50 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பல பேர் வந்து அந்த கம்பெனியில் என்ட்ரு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூரிட்டியே இல்லாத கம்பெனியாக இருக்குது. அதில் வந்து ஒரு 4 வருஷத்துக்குமே 40 சேல் நடந்திருக்குது, அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. அதாவது சேல்னால் நான் என்ன சொல்கிறதுனா மார்க்கெட்டில் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ இந்த கம்பெனி வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்குது, என்எஸ்சியில் கிடையாது. பிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு அந்த இதில் எத்தனை ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா 8 ஷேர் தான் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது. ஒரு மாதத்தில் அவங்க நடத்தியிருக்கிற ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 46 மட்டும்தான். ஸோ இங்கே வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், 20 நாள் அப்படிங்கிறது ஒரு மாத ட்ரான்சாக்ஷன். ஸோ ஒரு மாதத்தில் வந்து 46 ஷேர் தான் வந்து வாங்கி விற்று ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குது. லாஸ்ட் 1 வீக்கில் நடந்த ட்ரான்சாக்ஷனும் ஒரே ஒரு ட்ரான்சாக்ஷன் தான். அந்த ஒரு ட்ரான்சாக்ஷனில் 5% ப்ரைஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிக்யூரிட்டியாக இல்லாத வேஸ்ட்டு கம்பெனி தான் இந்த கம்பெனி. பட் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் வந்து ஒரு நல்ல டிவிடெண்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வாங்கலாமா வேண்டாமா, யார் வாங்கலாம் அப்படிங்கிறது யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த கம்பெனி உங்களுக்கு என்டர் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம். என்டர் ஆகிட்டாலும் உங்களுக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்காது. ஏன் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்காது, நல்ல டிமாண்ட் இருக்குல்ல வாங்குறதுக்கு, ஆளுங்க நிறைய பேர் க்யூ கட்டி நிற்கிறாங்கல்ல. ஆமாம், க்யூ கட்டி ஆளுங்க நிற்கிறாங்க, ஆனால் அப்பர் ப்ரைஸ் பேண்டு அப்பர் சர்க்கியூட்டை டச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 ஷேராவது ட்ரான்சாக்ஷன் ஆகணும். இது வந்து 1 வீக்கில் நடந்த ஒரே ஒரு வால்யூம் ட்ரான்சாக்ஷன். ஸோ 1 வீக்குக்கு 5% நடந்திருக்கு. இதே மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஷேராவது ட்ரான்சாக்ஷன் ஆயிரும், உங்களுக்கு ஈஸியாக அப்பர் ப்ரைஸ் பேண்டை மீட் ஆயிரும் அன்றைக்கி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஷேர் கூட விற்க முடியாத கம்பெனி, விற்காத கம்பெனி ஒரு கம்பெனியே கிடையாது. அது ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரீச்சே ஆகாது என்றைக்குமே. ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு 46 ஷேர் விற்கிறாங்க. அதுலேயும் ஒரு நாளில் பார்த்திங்கன்னா 15-20 ஷேர் விற்றுறாங்க. இன்னொரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா 15-20 ஷேர் விற்றுறாங்க. ஆக இன்னொரு நாள் 1 ஷேரு, இன்னொரு மற்ற 20 நாள் பார்த்திங்கன்னா முட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து மாதத்துக்கு 3 தடவை தான் வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகுது, அப்பர் சர்க்கியூட் மீட் ஆகுது. அப்பர் சர்க்கியூட் மீட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் இந்த இதில் இருக்குது. PBE பாருங்கள், அவங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாருங்கள், EPS பாருங்கள், எல்லாமே வந்து பக்காவாக கம்பெனியில் ப்ராக்ரெஸ் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது ப்ராக்ரெஸ்ஸு. பட்டு ட்ரான்சாக்ஷன் நடந்தால் தான் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நடக்கும். ட்ரான்சாக்ஷனே நடக்கலை அப்படிங்கிறப்ப அங்கே ப்ரைஸ் அப்ரிசியேஷனுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ட்ரான்சாக்ஷன் நடக்கிற சுச்சுவேஷனுக்கு கம்பெனி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க கிட்டக்கூடிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பு 9 crores இருக்குது, அவங்களோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 687. ஸோ மார்க்கெட் கேப்பு 900 lakhs போடுறேன், 687. ஸோ ஆக மொத்தம் அவங்கக்கிட்ட வந்து 131,000 ஷேர் இருக்குது. இதில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட 39,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 39,000 ஷேர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் அவங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த 39,000 ஷேர்ஸில் யாருமே வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க போட்ட காசு எல்லாமே வந்து அவங்களுக்கு டிவிடெண்ட் மூலிமா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்ல நல்ல டிவிடெண்ட் கிடைக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு அந்த பணத்தை ஹோல்ட் போட்டிருக்காங்க ஹோல்டிங்கில். அப்படியே யாராவது 1-2 பேர் விற்றாலும் ஒவ்வொரு நாளும் விற்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு, ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் 5% ப்ரைஸ் அண்ட் அப்ரிசியேஷனுங்கிற மாதிரி அது போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து லிக்யூரிட்டியே இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க ஒன்று ஸ்பிளிட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா போனஸ் கொடுக்கணும் கம்பெனிஸாக இருப்பான். அந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு லிக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லிக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஷேர் ட்ரேட் ஆனால் போதும், அப்பர் சர்க்கியூட் மீட் ஆயிடும் அவங்களுக்கு 5%.
ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ட்ரு ஆகலாம் தாராளமாக. இது இயர்லி ஸ்டேஜ், நல்ல ஸ்டேஜ், உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா என்ட்ரு ஆகிக்கோங்க. பட்டு டிவிடன் மூலியமாக தான் உங்களுக்கு அமௌண்ட் இப்போதைக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹோல்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. அதுக்குள்ளே கம்பெனி ஸ்ப்ளிட்டோ போனஸோ கொடுத்துச்சு அப்படின்னா அதோட லிக்யூடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு வந்து படிக்கட்டு மாதிரி சரசர சரசர சரன மூணே மாதத்தில் மொத்த பிபிஇ ரேஷியோவும் வந்து கரெக்டாகி மார்க்கெட்டோட பிபிஇ ரேஷியோவை 34 மீட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டிவிடன் மூலியமாக மட்டும்தான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வரணும்னா ஸ்ப்ளிட்டு அல்லது போனஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் என்ட்ரு ஆகுங்க. அப்படி இல்லை நான் போட்ட காசு டிவிடெண்ட்லேயே கிடச்சதுல அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து நான் வந்து ஏதோ கடலில் தூக்கி போட்டதாக நினச்சிக்கிட்டு போடணுனாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கம்பெனியில் போடலாம் தாராளமாக. என்ட்ரி பொசிஷனே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் ஒரு ஷேர் 2 ஷேருங்கிற மாதிரி தான் விற்கிறாங்க. மேக்ஸிமம் 15 ஷேர்ஸ் தான் விற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து 1 வீக்கான வால்யூம்ஸ் மட்டும்தான் இருக்குது. மொத்த வால்யூம் பாருங்கள், இங்கே வந்து 12 ஷேர் விற்றுருக்குறாங்க, இங்கே வந்து 11 ஷேர் விற்றுருக்குறாங்க, இங்கே வந்து 15 ஷேர் விற்றுருக்குறாங்க மொத்தமாக ஒரு வருஷத்தில். ஸோ மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு 12, 13, 23 இது ஒரு 15, ஆக மொத்தம் 38 ஷேர் தான் ஒரு வருஷத்துக்கே விற்றுருக்குறாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கம்பெனி. ஸோ என்ட்ரி பொசிஷன் கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கே நாக்கு தெளிரும். மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் அமையும். ஸோ ஒருத்துட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட்டு. டெய்லியும் இந்த கம்பெனியில் போய் ஒரு என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பை ஆர்டர்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நல்ல கம்பெனி கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டப்பாரியா டூல்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனி, பொட்டன்ஷியல் ஜெம்மு, பட்டு என்ட்ரி பொசிஷன் கிடைக்காது. காரணம் 39,000 ஷேர்ஸ் தான் வந்து ரீட்டெய்லர்ஸ் கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஹோல்டிங்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கங்கிற மாதிரி தெரியுது. நல்லா 70% வரைக்கும் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. அவங்களும் கொடுக்குற மாதிரி தெரில. ஸோ லிக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து கடன் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அதோட ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம் லிக்யூடிட்டி தான். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற என்ன 39,000 ஷேர்ஸையும் எந்த ரீட்டெய்லர்ஸும் விற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனி கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சதுன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே கிடைச்சாலும் மிஞ்சி போனால் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஸோ யோசிச்சுக்கோங்க, இந்த கம்பெனியில் டைம் வேஸ்ட் பண்ணுமா இல்லை வேறு கம்பெனி நல்லதாக தேடி பார்க்கணுமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.